இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம் அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிணந்து உண் போனே உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் வருகின்ற சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திற்கு குரு பகவான் மீனராசிலிருந்து மேசராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் வாக்கியப்படி அன்றைய தினமே அதாவது சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தாறு நிமிடத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் மீனராசிலிருந்து மேசராசிக்கு சஞ்சாரம் செய்யிருக்கிறார் இதுவரை ஆட்சி வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது தன்னுடைய நட்பு வீடான செவ்வாயுடைய வீட்டிற்கு மேஷராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதன் மூலம் என்ன பலன்கள் என்று பார்த்தால் மேசராசினுடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது கேத்து பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒன்றாவது பாதம் என்பது தியாஜ பாதம் என்று கூறுவார்கள் அதாவது ஜீரோ பவர் அதாவது பலமில்லாத அது பாதம் அஸ்வினி ஒன்றாவது பாதம் என்று கூறுவார்கள் அந்த பாதத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சில சிரமங்கள் கொடுத்து அதன் பிறகு நன்மைகளை கொடுக்கக்கூடிய குருவாக மாற இருக்கிறார் இந்த குரு மூலமாக அதாவது குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதி நற்குணங்களுக்கு அதிபதி புத்திரகாரகன் தனக்காரகன் என்று போற்றப்படுபவர் அதுமில்லாமல் பெண்களுக்கு தனக்கு வாய்க்கக்கூடிய புருஷன் குருவை வைத்து தான் இருக்கிறது ஒருடைய பெண் ஜாதகத்திலே குரு எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில்தான் அவருக்கு தனக்கு வாய்க்கக்கூடிய புருஷன் அமைவார் என்று ஜோதிர சாசனம் கூறுகிறது பொதுவாக ஆண்களுக்கு சுக்குரன் களத்த என்பதைப் போல பெண்களுக்கு குரு பகவான் தான் அதாவது தனக்கும் வாய்க்கக்கூடிய புருஷனுக்கு அதிபதி குரு பகவான் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது மீனராசிலிருந்து மேசராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் மேசராசிலே சஞ்சாரம் செய்யும் போது ஆரம்பத்திலேயே குரு பகவான் ராகுவோடு ஐக்கியமாகிறார் அதாவது குருவுக்கு நாகதோஷம் ஆரம்பிக்கிறது மேசராசிலே குரு பகவான் செல்லும் போது அந்த குரு பகவானுக்கு சனியுடைய பார்வையும் இருக்கிறது மேலும் மேசராசிக்கு சஞ்சாரம் செய்த சில நாட்களிலேயே செவ்வாய் அதாவது குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு செல்கிறார் ஆக ஆரம்பத்தில் அந்த குருவுடைய சஞ்சாரம் சில தீமைகளை கொடுக்க இருக்கிறது அதன் பிறகு படிப்படியாக அந்த குருபான் நன்மைகளை கொடுப்பதாக இருப்பார் ஆரம்பத்திலே அஸ்வினி நட்சத்திரம் கேதுணைய நட்சத்திரத்திலே குருபான் சஞ்சாரம் செய்யும் போது அஸ்வினி நட்சத்திர சஞ்சாரம் செய்யும் போது இந்த குரு பகவான் ராகுவோடு ஐக்கியமாகி சனியுடைய பார்வை பெற்று அந்த ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கும் போது நிச்சயமாக குருவுக்கு நல்லது கிடையாது பொதுவாக குரு பகவான் என்பதவர் ஜீவகாரகன் ஆகவே இந்த குருடைய சஞ்சாரத்தினால் ஜூன் மாதம் வரை அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் பகவான் நீச்சத்தை விட்டு விலகும் வரை இந்த குரு பகவானால் விபத்துக்கள் நேர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது விபத்துக்களினால் சில உயிர் சேதங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரோகங்கள் புதுவிதமான ரோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா விஷ ரோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசியல் கழுத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் புதுவிதமான ரோகங்கள் என்றால் புதுவிதமான விஷ காய்ச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எல்லாமே மூன்று மாதத்திற்கு தான் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதத்திற்கு தான் இந்த பலன்கள் அதன் பிறகு படிப்படியாக பிரச்சனைகளிலிருந்து நீங்கி நன்மைகளை எல்லோரும் பெறுவார்கள் குரு தனக்காரகன் ஆகவே தனத்திற்கு ஆபத்து தங்கத்திற்கு காரகன் அந்த குரு ராகுவோடு ஐக்கியமாவதனால் தங்க வியாபாரிகளுக்கு பீடை ஏற்படும் தங்கம் திருடு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதே போலவே பணம் திருடு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களுக்கு பண நெருக்கடிகள் மிக அதிகமாக இருக்கும் எல்லாம் இந்த ஜூன் மாதம் வரை தான் இது ஒரு வருடம் அந்த குரு அந்த ராசியில் இருந்தாலும் ஜூன் மாதம் வரை அதாவது செவ்வாய் நீச்சத்தில் இருக்கும் வரைதான் இந்த குருபகவான் எந்த நல்ல பலனும் தர முடியாது அதன் பிறகு படிப்படியாக நல்ல பலன்களை நிச்சயமாக குரு தருவார் என்று எதிர்பார்க்கலாம் இந்த குரு மேஷத்தில் இருக்கின்ற அத்தனை காலத்திற்கும் சன்னுடைய பார்வை இருக்கிறது திருஷ்டி பார்வை சன்னுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருக்கிறது ஆகவே நம்முடைய இந்தியா வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் திருஷ்டினால் அவ்வப்போது சறுக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த குரு பகவான் மேஷத்தில் வந்தவுடன் ஷேர் மார்க்கெட்டில் சில அசௌகரியங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் கடுமையாக வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வீழ்ச்சி என்பது மே மாதம் மிக அதிகமாக இருக்கும் மே மாதம் ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் ஜூன் மாதமும் அந்த வீழ்ச்சி தொடர்ந்து அதன் பிறகு ஜூலை முதல் படிப்படியாக ஷேர் மார்க்கெட் நன்றாக ஏறிக்கொண்டு விடும் அதை போலவே தங்க விலை வெள்ளி விலை கூட நிச்சயமற்ற தன்மைகள் ஏற்படும் சில காலம் ஏறுவதும் சில காலம் இறங்குவதுமாக இருக்கும் முக்கியமாக இறங்குவதற்கான வாய்ப்புக்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறது மேலும் தங்க வியாபாரிகளுக்கும் வெள்ளி வியாபாரிகளுக்கும் பண வர்த்தகம் செய்கின்ற அந்த தன வியாபாரிகளுக்கும் அதாவது பணத்தை வைத்து வர்த்தகம் செய்கின்றவர்களுக்கும் நிறைய பிடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் இந்த குரு பகவான் அடுத்த சஞ்சாரம் என்பது ஒரு வருடம் அடுத்த சஞ்சாரம் என்பது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த சஞ்சாரம் ஆகவே ஒரு வருடத்திற்கு இந்த குரு பகவான் மேஷராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார் அதில் குரு பகவான் அடைகின்ற காலம் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை குரு பகவான் பக்கரகதியிலே வருகின்ற காலம் இந்த குரு தியாஜ்யத்தில் இருக்கின்ற காலம் தியாஜ்யம் என்றால் பூஜ்யம் டிகிரியில் இருக்கின்ற காலம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை முதல் அதாவது இந்த குருப்பெயர்ச்சி ஆணவுடன் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை வரை தியாஜ்யத்தில் இருக்கின்ற காலம் அதன் பிறகு கூட ஜூன் மாதம் வரை குரு பகவானுக்கு பலம் இல்லாமல் தான் இருக்கிறது அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குரு பகவானுக்கு பலம் கிடைக்கும் அடுத்து புஷ்கரணவாம்சம் நல்ல குரு குருபான் சஞ்சாரம் செய்கின்ற காலம் என்று பார்த்தால் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் அக்டோபர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை வரை குரு பகவான் புஷ்கரணவாம்சத்திலே சஞ்சாரம் செய்கின்ற காலம் அப்பொழுது தொழில் விருத்தி நன்றாக இருக்கும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி என்பது ஆடி மாதம் கடைசி காலத்திலே ஆவணி மாதம் முதற்கொண்டு தொழில் விருதி நன்றாக இருக்கும் ஆவணி மாதம் முதற்கொண்டு ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்களே தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கும் அதன் பிறகு மீண்டும் புஷ்கணவம்சம் வருகின்ற காலம் என்றால் மார்ச் பதினாறாம் தேதி பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை முதல் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரை மீண்டும் புஷ்கணவாம்சத்தில் இருக்கின்ற காலம் அப்பொழுதும் குருபவானுடைய வலு நன்றாக இருக்கும் அப்பொழுது மீண்டும் தொழில் விருதி நன்றாகவே இருக்கும் செவ்வாய் நீச்சம் அடைகின்ற காலம் அதாவது குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற ராசி மேசராசி அந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் நீச்சம் அடைகின்ற காலமான பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தை மூன்று புதன்கிழமை முதல் அதாவது வருகின்ற மே மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூன் முப்பது வரை வெள்ளிக்கிழமை வரை ஜூன் முப்பது வெள்ளிக்கிழமை வரை செவ்வாய் நீச்சம் அடைகின்ற காலம் குரு பகவான் வலு இழந்து காணப்படுவார் ஆகவே வருகின்ற ஜூன் மாதம் வரை நாட்டிற்கே ஆகாது உலகத்திற்கே ஆகாது பிரச்சனைகள் உலகளவில் பல ஊர்களிலும் பல நாடுகளிலும் ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சியை நோக்கிச் செல்லும் அது மாத்திரமில்லாமல் பல நாடுகள் பணப்புழக்கம் மிகவும் மந்தமாக இருக்கும் பண கஷ்டங்கள் நிறையவே இருக்கும் இப்பொழுது பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் நடந்தது போல் மீண்டும் இரண்டு மூன்று நாடுகளுக்கு இதை போன்ற சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியாவிற்கும் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்தியா நிச்சயமாக தலை நிமிர்ந்துதான் இருக்கும் இந்தியாவிற்கு கூட இந்த ஜூன் மாதம் வரை ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பாராத சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது அதானிக்கு எப்படி பிரச்சனைகள் வந்ததோ அதே போல மீண்டும் ஒரு இரண்டு ஷேர்களுக்கு அதாவது ஒரு ஒன்று இரண்டு கம்பெனிகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜூன் மாதம் வரை தான் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டு நிச்சயமாக இந்த பேச்சு நல்ல பேச்சுக்காக அடுத்து ஜூலை மாதம் முதல் நல்லபடியாக இருக்கும் இந்த குரு பேச்சின் மூலமாக குருபலம் பெறுகின்ற ராசிகள் அதாவது திருமணத்திற்கான குருபலம் பெறுகின்ற ராசிகள் என்று பார்த்தால் மிதுனம் மிதுன ராசிலே பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசிலே பிறந்தவர்களுக்கு துளாராசிலே பிறந்தவர்களுக்கு தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு அதே போல் மீனராசிலே பிறந்தவர்களுக்கு குருபெயிற்சி என்பது குருபலத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக அடுத்த குரு திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் என்று பார்த்தால் பஞ்சமா யக்கியங்கள் என்று புராணங்களில் கூறுகிறது ஒன்று பித்ருக்கம் எல்லோரும் அவரவர்களுடைய பித்ருக்களை அதாவது தாய் தந்தையர்களை வணங்க வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் இறந்தவர்களுக்கு சரியான நேரத்தில் தில தர்ப்பணங்கள் விடுவதோ அவர்களுக்கான படையல் வைப்பதோ சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் அடுத்து தேவ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் இந்த குரு உகந்தது என்றால் தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி ஹயகிரீவர் மீண்டும் ராமானுஜர் ஆதிசங்கரர் போன்ற ஆன்மீக பெரியவர்களுக்கும் தேவர்களுக்கும் பூஜைகள் செய்ய வேண்டும் அது மூலமாக தேவ யஜத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் பிறகு பிரம்மைக்கியம் அவரவர்களுடைய கடமைகளை சரியாக செய்வதுதான் பிரம்மைக்கியம் பிராமணர்கள் தனக்கு வகுக்கப்பட்ட மூன்று கால திரிகால சந்தியாவந்தனத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் வைஷ்யர்கள் தனக்கு விதிக்கப்பட்ட எல்லா விதமான வியாபாரங்களிலும் பிரச்சினை இல்லாமல் அதாவது அதிகமாக ஆசைப்படாமல் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்காமல் தனக்கு விதிக்கப்பட்ட லாபத்தை வைத்துக்கொண்டு நன்றாக நியாயமான முறையில் தொழில் செய்ய வேண்டும் சத்திரியர்கள் எல்லோரும் நன்றாக பரிபாலனம் செய்ய வேண்டும் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு விவசாயிகள் எல்லோரும் அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அதாவது விவசாயிகள் எம்ப்ளாயீஸ் என்று சொல்லக்கூடிய வேலையாட்கள் அனைவரும் தனக்கு விதிக்கப்பட்ட வேலையை சரிவர செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதுதான் பிரம்மைக்கம் அதன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அடுத்து மனுஷைக்கம் மனுஷைக்கியம் என்றால் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் மனுஷைக்கியம் அதன் பிறகு பூதைக்கியம் பூதைக்கியம் என்றால் பசுமாடுகளுக்கும் யானைகளுக்கும் மிருகங்களுக்கும் நன்மைகளை செய்ய வேண்டும் அதைத்தான் பூதைக்கியம் இந்த பஞ்சமா யக்ஞங்கள் செய்வதனால் நிச்சயமாக குரு பகவான் எந்த தோஷத்தையும் செய்யாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்று மாதங்கள் முதல் மூன்று மாதங்கள் மட்டுமே சில கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த தொற்று நோய்கள் போன்ற நோய்கள் எல்லாம் வரலாம் மீண்டும் இந்த குருவுடைய சஞ்சாரத்தினாலும் செவ்வாய் நீச்சமாக இருப்பதனாலும் பூகம்பங்கள் ஆங்காங்கே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இருந்தாலும் அதிலெல்லாம் மக்கள் மீண்டெடுத்து அவர்கள் நன்மைகள் பெறுவதற்காக இந்த தேவ பூஜைகள் செய்வது மிக மிக அவசியம் என்று புராணங்கள் கூறுகிறது அடுத்து இந்த குரு பயிற்சியின் போதே ராகுகேதி பயிற்சிகள் அடுத்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நிகழ இருக்கிறது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சியின் மூலமாக குருவை விட்டு ராகு கேதுக்கள் விலகுகின்றன ஆகவே அக்டோபர் முதற் கொண்டு இந்த குரு பயிற்சி எல்லோருக்கும் நல்ல பயிற்சியாக இருக்கும் ஜூலை முதற்கண்டே நன்றாகவே இருக்கும் படிப்படியாக நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நல்ல பயிற்சியாக இருந்து எல்லோருக்கும் நன்மைகள் சந்தோஷங்கள் முன்னேற்றங்கள் அனைத்தும் நிச்சயமாக கொடுக்கும் என்று நம்பலாம் அடுத்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேஷம் முதற் கொண்ட ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம் மகர ராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஆட்சிய பலத்துடன் இந்த குரு பவான் இப்பொழுது நான்காம் இடம் செல்கிறார் நான்காம் இடம் குருபானுக்கு நல்ல இடம் கிடையாது அதுவும் ராகுடன் சேர்வது நல்லது கிடையாது இருந்தாலும் ஜென்ம சனி உங்களை விட்டு இரண்டாம் இடத்துல சனி இருப்பதனால் குருவுடைய பெரிய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்காது என்று நம்பலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் என்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது கணவன் மனைவிக்குள் ஜூன் மாதம் வரை சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக மனைவின் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிறு பின்னடைவு ஜூன் மாதம் வரை இருக்கிறது அதன் பிறகு எந்த பிரச்சனையும் வராது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு ராகுடன் இருப்பதனால் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உடனடியாக நடக்காது முதல் முறை சிறு தோல்வி இரண்டாவது முறை தான் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது வருகிறது ஆகவே தொழில்துறையிலே விஸ்தரிப்பு வேலைகளை நீங்கள் செய்யலாம் ஆனால் விஸ்தரிப்புக்கான பலன்கள் உடனடியாக கிடைக்காது சில காலங்கள் கழித்து அதாவது சில மாதங்கள் அல்லது சில வாரங்கள் கழித்து உங்களுக்கான அதற்கான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு குருடைய பார்வை வருகிறது எட்டாம் இடத்தில் குருடைய பார்வை வருவதனால் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஓரளவு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மருத்துவம் கிடைக்கும் இதுவரை உங்களுடைய நோய்களுக்கு மருத்துவம் கிடைக்காம இருந்தால் நல்ல மருத்துவம் இனிமேல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்குது ஆகிய சுப விரயங்கள் நடக்கும் சுப விரயங்களுக்கு தயாராக இருங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் அதிகமாக கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய உறவினர்கள் உங்கள் வீடை தேடு வருவார்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் சனி பகவான் இருந்து அந்த குரு பகவானை சனி பகவான் பார்வையிடுவதனால் திருஷ்டி ஓரளவு இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது என்றால் உங்கள் ராசிக்கு மூன்று பன்னிரெண்டாம் இடத்திற்குரிய அந்த குரு பகவானுக்கு சனியுடைய பார்வை என்பது பெரிய தோஷம் ஏற்படுத்தாது ஆகவே அது நன்மையான பார்வையாகத்தான் உங்களுக்கு முடியும் ஆகவே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகான் வந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது என்று நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்திலே அந்த குருடைய பார்வையை வருவதனால் பெரிய பிரச்சனைகள் வராமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் சிலருக்கு தொழில்துறையிலே இட மாற்றங்கள் ஏற்படும் தொழில்துறையிலே அழைச்சல் இருக்கும் அழைச்சல் இருந்தாலும் கூட வளர்ச்சியும் கூடவே இருக்கும் மாற்றம் என்பது நல்ல மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர தீய மாற்றமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் அந்த குருவுடைய பார்வை குருவுக்கு பார்வையிடுகிறார் ஆகவே திருஷ்டி இருந்தாலும் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனியுடைய பார்வையும் இருக்குது குருடைய பார்வையும் இருக்குது பொதுவாக குருடைய பார்வை சனியுடைய பார்வை வெவ்வேறு இடங்களிலிருந்து எந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் அந்த ஸ்தானம் என்பது ஒரு பக்கம் தெய்வ பலம் இன்னொரு பக்கம் அசுர பலம் இருக்கிறது இருந்தாலும் தெய்வ பலத்தின் காரணமாக அசுரத்தன்மையை குறைந்து விடுகிறது ஆகவே ஆரோக்கியம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்காது தந்தைக்கு வயிற்று உபாதைகள் மாத்திரம் வந்துவிட்டு போகும் தாய்க்கு உடல் வழிகள் மாத்திரம் வந்துவிட்டு போகும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஓரளவு கருத்துடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மாணவர்கள் நண்பர்களுடன் கூட்டாக படிப்பதை விட தனியாக படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் கூட்டாக படித்தால் அவர்கள் சொல்படி நீங்கள் கேட்டால் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களாக நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவு நல்ல முடிவாகவே இருக்கும் நிச்சயமாக அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது தடைகள் இருக்கும் இரண்டாம் முயற்சி உங்களுக்கு நிச்சய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்த நன்மைகளை பெற முடியும் தை மாதத்திற்கு பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் தை மாதம் என்றால் வரக்கூடிய ஜனவரி மாதம் முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் அதன் பிறகு செய்வது மிகவும் சிறப்பானது அதற்கு முன்னாக முயற்சிகள் செய்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது திருமணம் ஏற்கனவே முடிவாக இருந்தால் தாராளமாக அந்த திருமணம் செய்து கொள்ளலாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தும் ஏனென்றால் நான்காம் இடம் குரு என்பது சனியுடைய பார்வை அதான் உங்களுடைய லக்னாதிடைய பார்வையிடம் நாலாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது பொதுவாக நாலாம் இடத்தில் குருவான் தோஷங்களை ஏற்படுவதாக நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் படித்திருந்தாலும் சனியுடைய பார்வை லக்னாதிபதி பார்வை இருக்கின்ற வரை குருவால் துன்பத்தை தர முடியாது ஆகவே பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாமல் அறுபது சதவீத நன்மைகளை பெறக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பேச்சு இருக்கிறது இந்த குரு பேச்சி நன்மையாக பெறுவதற்காக உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது மகர ராசியில் பிறந்து உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வத்திற்கு உங்களுடைய குலதெய்வத்திற்கு உங்களுடைய எடைக்கு எடை பச்சரிசி அல்லது வெள்ளம் அல்லது பச்சரிசி முக்கால் பங்கு வெள்ளம் கால் பங்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் தோஷங்கள் விடுபட்டு நன்மைகளை ஏற்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றும் தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் கர்ம வினைகள் தீரும் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியையும் அதன் அருகில் இருக்கின்ற ஞானபுரி என்ற ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயம் முப்பத்தி நாலு அடி ஆஞ்சநேரம் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக திருவோணத்தில் பிறந்தவர்களோடு நன்மைகளை பெறுவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி விட்டு வாருங்கள் நிச்சய நன்மைகளை பெற முடியும் முக்கியமாக இந்த குரு உங்களுக்கு நான்காம் இடத்தில் இருந்தாலும் சனி இரண்டாம் இடத்திலிருந்து குருவாய் பார்ப்பதனால் குரு தீமை செய்ய முடியாது நன்மைகளை செய்ய முடியும் இந்த பரிகாரங்களின் மூலமாக அறுபது சதவீத நன்மைகளை பெற்று இந்த குரு பேச்சு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய குரு பேச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது என்பது நிச்சயம் தொழில் நிச்சய நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது ப்ரொமோஷன் விரைவில் காத்திருக்கிறது ப்ரொமோஷன் மூலமாக இடமாற்றங்கள் நடக்கும் ப்ரொமோஷன் இல்லாமல் இடமாற்றங்கள் நடக்காது உத்தியோக உயர்வு என்பது இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு காத்துறதுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது